கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரியாத விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். கேப்டன் அவர்களை பற்றி குட்டி பத்மணியாக நடிகர் அற்புதமாக விஜயகாந்த் சொல்லியுள்ளார். எனக்கு தெரிஞ்ச திரைத்துறையிலே அள்ளி கொடுத்தவர் யார் என்றால் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக யார் என்றால் நமது கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லப்படும் விஜயகாந்த் அவர்களை தான் நாம் சொல்லலாம் என்று அற்புதமாக குட்டி பத்மணி சொல்லுகிறார். ஏன்னா விஜயகாந்த் செய்த தானமோ தர்மமோ அவ்வளோ இருக்கு. எவ்வளவு இண்டஸ்ட்ரியில் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் நிறைய பேருக்கு உதவிகள், நிறைய பேருக்கு நன்மைகள், என்னென்ன எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு என்னென்ன வேணுமோ அள்ளி கொடுப்பார். காசா பணமாக சாப்பாடாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். அவர்கிட்ட ஒரு உதவின்னு போயிட்டோம்னா யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவார். அது மாதிரி திரைத்துறையில் எல்லாருக்கூடையும் நல்லா பழகக்கூடியவர், எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவார், நல்லா பேசக்கூடியவர். எம்ஜிஆர் எனக்கு பார்த்தபோது நான் எம்ஜிஆரை பார்த்துட்டு பிறகு அதுக்கடுத்து விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் அவரை தான் நான் பார்த்துருக்குறேன். அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி தான் நானும் பார்க்குறேன் என்று குட்டி பத்மணி விஜயகாந்த் அவர்களை சொல்லுகிறார். எம்ஜிஆர் எவ்வளோ பண்ணாரோ அதுக்கு எம்ஜிஆரையும் தாண்டி தான் அதிகமாக பண்ணியிருப்பார் விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும். கணக்கு இல்லை, அப்போ மீடியாக்கள் கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. இப்போ தான் ஒரு விஷயம் பண்ணால் டக்குனு வைரல் ஆகிடுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எதுவும் கிடையாது, பேப்பரில் நியூஸ் வரும். சில சில விஷயங்கள் தெரியாது அவர் பண்ணது. எவ்வளோ பண்ணியிருக்காரு, வீடு கட்டி கொடுத்துருக்காரு, தன்னோட ரசிகர் வீட்டுக்கு போவார், அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். அள்ளி கொடுத்தவர் யார் என்றால் அது விஜயகாந்த் சார் என்று குட்டி பத்மணி கூறியுள்ளார்.